വെൽക്കം ടു അവർ ചാനൽ മദേഴ്സ് പാഷൻ. പുതുവർഷം പറന്നാച്ചു. പുതുവർഷത്തിൽ മുതൽ വീഡിയോ, അതും നമ്മ ഹെൽത്തുക്ക് ഒരു നല്ല വീഡിയോവായ പോടണുട്ട് പോട്ടിട്ടിരിക്കേ. നിങ്ങളെല്ലാം പാത്ത് അത് പയൻപെറുങ്ക. പുതുവർഷത്തിൽ എല്ലാവരും ഉടമ്പയും മനസ്സെയും നല്ലാ വയ്ക്കണം. അതുക്കാൻ ഇന്ന വീഡിയോ. ഇപ്പോൾ അതുക്ക് എന്ന പൊരുളെല്ലാം തേവേങ്കറത് പറ്റി പാകലാം. இது வந்து ஒரு ஜீரணத்துக்கு உள்ள வீடியோ. அதாவது நம்ம உடம்பில் நம்ம அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கோம், சாப்பாட்டில் உள்ள கெட்ட இதுகள்லாம், அதெல்லாம் எப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் வெளியே கொண்டு வர்றதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத கொடுத்துருக்கேன். இது வெத்தலை, எங்கள் வீட்டில் உள்ள வெத்தலை தான். அதை காம்பு வெத்தலையில் எப்போவுமே காம்பையும் நுனியையும் எடுத்துகிட்டு தான் அதை சேர்க்கணும். ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ கற்பூரவல்லி, இதுவும் வீட்டில் உள்ளது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. அதையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ துளசி, அதுவும் வீட்டில் உள்ளது தான், ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதையும் கழுவி எடுத்துருக்கிறேன். இது தூதுவளை, அதுவும் வீட்டிலே உள்ளது தான், அதையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து தும்பை, வீட்டை சுற்றி சுற்றி நம்மளுக்கு இருக்கும், இதெல்லாம் சளிக்கு ரொம்ப நல்லது, அதனால் தும்பை இலையும் பறித்து நான் சேர்த்துருக்கிறேன். நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். மிளகு, இஞ்சி, இஞ்சியை கழுவி தோல் எடுத்துகிட்டு சேர்க்கணும், ஏன்னா தோலில் கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கும்பாங்க, அதனால் அதை எடுத்துட்டு அதையும் வெட்டி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு காயப்பொடி, அது கட்டி காயத்தை தான் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது என்னென்ன பயன் தருங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இவ்வளோதான் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து நான் இதை வடிக்கிறேன், வடிகட்டி எடுக்கிறேன். ஒரு மூணு தடவையாக தண்ணி சேர்த்து எடுக்கிறேன், ஏன்னா அதில் சாரில் நிறைய சென்ஸ் இருக்கும், அதனால் மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். மூணு பேருக்கு இந்த மருந்து. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் தேன் சேர்க்க போகிறதுனால நான் அப்படி சூடு பண்ணி அதை டம்ளரில் எடுத்துகிட்டு நான் தேன் சேர்ப்பேன். நீங்கள் வந்து தேன் இல்லை, வெல்லம் இல்லை கருப்பட்டியை சேர்க்குறதா இருந்தால் அதை வந்து வெறும் சட்டியில் அதை போட்டு லேசாக பொங்க விட்டுட்டு இந்த கசாயத்தை ஊற்றி அப்படி ஒரு லேசாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு குடிக்கலாம். நான் இப்போ தேன் சேர்க்க போகிறதுனால சூடு பண்ணிவிட்டு அப்படி அதில் தேன் ஒரு ஸ்பூன் விட்டு கலக்கி குடிச்சுப்பேன். பாருங்கள், நம்ம கசாயம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லேசாக சூடு பண்ணிக்கணும், இவ்வளோதான். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்க்குறேன், அதாவது அரை டம்ளர் வந்து ஒரு ஆளுக்கு, இவ்வளோதான். தேன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு குடிச்சிக்கலாம். தேன் சேர்க்காமையும் குடிக்கலாம், தேன் சேர்த்தா கொஞ்சம் அந்த டேஸ்ட் மாறும், இவ்வளோதான். இப்போ இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம குடிச்சிட்டு வரலாம், ஏன்னா நம்ம உடம்பில் வந்து நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் உள்ள அந்த கழிவுகள் அதிகமான, இப்போ வேலைகள் யாருமே ஹார்ட் ஒர்க்லாம் செய்கிறதில்ல, அதனால் உள்ள அந்த அழுக்குகள்லாம் நம்ம குடலில் தங்கிக்கிடும். அப்படி தங்குறதுனால மேலும் மேலும் அழுக்கு சேரும்போது என்னாகும், குடல் வந்து கெட்டு போயிடும்.
அதில் அது வந்து நம்ம சுரப்பிகள்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் நம்மளுக்கு நிறைய நோய்கள் வருது, சுகர், கொழுப்பு இப்படிலாம் வருது. இதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா நம்ம அதுக்குள்ளேயே ஒரு மருந்து நம்ம எப்போவுமே எடுத்துக்கிட்டு வரணும். அதனால் இதை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே வராது, நம்ம சுரப்பிகள்லாம் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடம்பில் வந்து நம்ம வேர்வை நாற்றம் அந்த மாதிரி கெட்ட வாடைகள் எதுவுமே இருக்காது இதை குடிச்சிட்டு வந்தால். அதனால் அந்த மாந்தம் காரணமாக உடம்பு வலிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இதை குடிச்சு பாருங்கள், அடுத்த நாள் காலையிலே உங்கள் உடம்புல உள்ள அந்த கழிவுகள்லாம் நீங்கி உடம்பெல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். சளி, நெஞ்சு வலி, கொழுப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே அது தீர்த்துரும். நம்ம வந்து எல்லாருமே இப்போ வந்து உடனே போகணும், ஒரு ஊசியை போடணும் அப்படி தான் பார்க்கும். நம்மளும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கை மருந்துகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம எதிர்கால பிள்ளைங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரத்தை குறைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பூண்டு எல்லாம் சேரும்போது அந்த வாய்வு இதெல்லாம் வெளியேறும், வயிறுலாம் ரொம்ப லேசாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் எல்லாருமே அதை ரெடி பண்ணி குடிப்போம். அதனால் நீங்களும் இந்த வீட்டில் இந்த மருந்தை ரெடி பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, மறக்காமல் செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.